வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் எம் முருகன். நான் ப்ரொஃபஷனல் செஸ் கோச். நான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 3 பேசிக் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ், எப்படி பேசிக் பிரின்சிபல்ஸ் விளையாடுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அந்த 3 ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கண்ட்ரோல், 2வது பீசஸ் டெவலப்மெண்ட், 3வது கிங் சேஃப்டி. இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சென்ட்ரல் கண்ட்ரோல்ன்றது இந்த 4 ஸ்கொயர் தான் சென்டர். இந்த 4 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறதுக்கு பேர் தான் சென்ட்ரல் கண்ட்ரோல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். D4 இந்த பான் 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது, இந்த சென்டர் ஸ்கொயர் ஒன்றா கண்ட்ரோல் பண்ணுது, இந்த சைடும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 16 ஸ்கொயர் வந்து எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஸ்கொயர்னு பேர். அதாவது இந்த சென்டரோட விரிவாக்கம்னு தமிழில் சொல்லணும். விரிவாக்கம் எக்ஸ்டென்ஷனை விரிவாக்க பகுதிகள் இந்த 16 ஸ்கொயர்ஸும். இப்போ இங்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ பிளாக் க்ரீப்பில் Nf6 பிளாக் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டை வச்சு இந்த 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒயிட் C4 இந்த சென்டர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாங்க் ஸ்கொயரில் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. இப்போ பாருங்கள், ஒயிட் வந்து 1, 2, 3, 4 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆப்போனன்ட் கேம்புக்குள்ளே 3 பகுதியை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ G6 அவங்க வளர்றேன், Nc3. இப்போ நைட்டை வச்சு இந்த 2 ஸ்கொயரும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பேசிக் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ். இந்த ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் மிடில் கேம் ஃபைட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக விளையாட முடியும். இப்போ இவங்க பிஷப் G7 கிங் சைடு முதல்ல டெவலப் பண்ணுறாங்க, குயிக்காக கேசல் பண்ணுறாங்க. அதை என்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம். E4 இவங்க மறுபடியும் சென்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த பானை வச்சு D5 and F5 எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக அந்த ஒரு ஸ்கொயரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ப்ரெஷர் வந்து இங்கே வரப்போகுது, இந்த பானை போஸ்ட் பண்ணால் இங்கே வரும். ஸோ ஸ்டாப் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரிவென்ஷன் போகும், ப்ரொப்ளாக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தடுப்பாட்டம் தடுக்கிறாங்க அங்கே. இப்போ நைட்டை டெவலப் பண்ணுறாங்க, இவங்களும் கிங்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷார்ட் கேசர் கிங் சேஃப்டின்றது இதுதான். கிங் சேஃப்டியாக இருந்தால் தான் சீக்கிரமாக கிங்கை செக்மேட் பண்ண முடியாது, இல்லைனா கிங்கு அரெஸ்ட் ஆகிடும். கிங் கேசல் பண்ணுறதுல 2 பெனிஃபிட், 1 கிங் சேஃப்டி, 1 குயிக் ரூட் டெவலப்மெண்ட். இந்த 2 கிங் சேஃப்டி. கேசல் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோலேயே இந்த லிங்கை நான் கொடுக்குறேன், இன்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒயிட் எடுமோ பிஷப் E2 E5. இப்போ பாருங்கள், 2 மைனர் பீசஸை சென்டர் கண்ட்ரோல் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பிஷப்பின் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து கேசல் பண்ண போகிறாங்க. NbD7 ஷார்ட் கேஷ் மாதிரி 1 D5. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் கிங் சைட் சேஃப்டி பண்ணிட்டாங்க, மைனர் பீஸ் டெவலப் பண்ணிட்டாங்க, சென்டரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சென்டரை கண்ட்ரோல் பண்ணி மைனர் பீஸ் டெவலப் பண்ணி கிங்கே சேஃப்டி பண்ணிட்டாங்க. இது வந்து 3 ஓப்பனிங் பிரின்சிபலும் ஒயிட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, பிளாக் சேம் டைம் அப்படியே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்படி தான் ஒரு செஸ் கேம் விளையாடணும். பிகினர்ஸ் இதை கற்றுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். புரியலன்னா ஒரு இடம் மறுபடியும் இந்த வீடியோவில் முதல்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். புதுசாக செஸ் விளையாட ஆரம்பிக்கிறவங்க இந்த பேசிக் பிரின்சிபல் தெரியாது, அவங்க எப்படி தப்பாக விளாட்றாங்கன்னு பாருங்கள். H4 நாடுவாங்க. பிளாக் கொஞ்சம் செஸ் விளாட தெரிஞ்ச பிளேயராக இருக்கா வச்சுக்குவோம். இவர் வந்து சுத்தமாக தெரியாதவர், அவர் கொஞ்சம் தெரிஞ்ச இந்த பேசிக் பிரின்சிபல் தெரிஞ்ச நபர் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அவர் கரெக்டாக சென்டர் கண்ட்ரோல் பண்ணி விளாட்றாரு, இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, இந்த ஸ்கொயர். பட் இவருக்கு சுத்தமாக தெரியல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற பிளேயர், அவருக்கு பேசிக் பிரின்சிபல் தெரியாது, அதனால் அவர் இப்படி விளாட்றாரு. அவர் அடுத்து என்ன பண்ணுவார், இங்கே பாருங்க இப்படி விளாடுவார், ரூக்கை கொண்டு போய் இப்படி விளாடுவார். ஏன்னா முதல்ல ரூக்கை இப்படி விளாண்டிங்கன்னா கிங் சேஃப்டி பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கிங் சேஃப்டியை பார்த்தீங்கன்னா அது ஒரு செஸ் நாலேஜ் இல்லை, அதனால் அவங்க இப்படி விளாட்றாங்க. ரைட். இப்போ பாருங்கள், இம்மிடியேட்டாக அவங்க ரெண்டு ஸ்டெப் நாட்டுறாங்க, இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க.
பிளாக் பிளேயர் கொஞ்சம் செஸ் தெரிஞ்ச பிளேயர், சென்டரிங் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு, அதே நேரத்தில் ரூக்கு அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் இந்த ரூக்கு தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் வருவாங்க, ஆபத்தாயிருச்சுன்னு. இப்படி நைட்டை தூக்கி இப்படி வெளியில் விளையாடுவாங்க. இவங்க இந்த பால் இப்படி விளையாடுவாங்க. அவங்களுக்கு பிளான் தெரியாது, பேசிக் பிரின்சிபல் தெரியாது, அதனால் அவங்க ஏதாவது ஒரு மூணு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சேஃப்டி அவங்க ஃபேன் ஷீட்டை போட்டு உள்ளே போட்டு கிங் சேஃப்டி பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிசபதியும் இப்படி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ப்ராப்பராக தெரியாதுன்றதுனால ஏதாவது விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க இப்படி கரெக்டாக அப்படி விளாடுவாங்க. இப்போ இப்படி விளாடும்போது பான் டு பான் ஆகும். இவங்க கேசலிங் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ரெண்டு கேமில் யாருடைய கேம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் சைட் கேம் தான் நல்லாயிருக்கு. என்ன ரீசன்னா, பிளாக் கிங் சைட் சேஃப்டி பண்ணிட்டாங்க, இவங்க இன்னும் கிங் சேஃப்டி பண்ண முடியல, இன்னும் பீஸ் சரியாக டெவலப் பண்ண முடியல. ஆனால் அவங்க ரெண்டு பீஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க, அடுத்தடுத்த பீஸ் ஈஸியாக டெவலப் பண்ணிடுவாங்க. ஒயிட் விளாட்ற மாதிரி விளாட்றது தப்பு. மேக்ஸிமம் புதுசாக செஸ்ஸு கற்றுக்க வர்ற பிளேயர்ஸ் ஆரம்பிக்க ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் விளாடுவாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. பேசிக் பிரின்சிபல்ஸ் மூணையும் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை உங்கள் கேமில் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் நல்ல பிளேயராக வந்துடலாம். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரம் ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ என்னால் முடிஞ்சதை அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.